ஆடவே தெரியலனா கூட நம்மள பார்த்து பயப்படுறானே என்னடா காரணம் அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா படபலம் Welcome back to Topic Game Channel. In the video, we will see you in the video. Moco's Rebirth. That is 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 at least 3-4 Moco's Rebirth. That is 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 ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஈவெண்டே வந்து கொடுத்து வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலாஜி அட விடுப்பா பாட்டுனா லூட் அடிக்கிறது கரீனா காமெடி பண்றது சகஜம்தானப்பா ஒருவேளை கரீனா நம்ம மாதிரி சோம்பேறி பாட்டுங்களா இருக்குமோ சோம்பேறி நாமல்ல நீ ஓகே க்ளைம் பண்றோமா இதெல்லாம் வந்து ஈவென்ட்ல இப்ப போயிட்டு இருக்கு ஸ்பின் ஈவென்ட்ல சைபர் கிரைம் என்னனோ கர்மம் என்னனோ சொல்லி கொடுத்து போயிட்டு தான் இருக்கு இந்த ஈவென்ட் மொத்தமே வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க சோ எக்யூப் பண்ணுவோம் காசு போட்டு வாங்குறது பதில் வாசில கொடுத்தா யா விடுவானே ஓகே க்ளைம் பண்ணுவோமா உனக்கு என்னப்பா நீ பேசுவ ஆட தெரியாத ஆடம் கலோ குத்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல சேர்த்து விட்டு எல்லாத்தையும் வாசிலே குத்துனுகிறாங்க அதனால நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த ஃபயர் இன்ஜின் கொஞ்சம் கால் பண்ணுங்க பாய் ஃபயர் இன்ஜின் சத்துற மாதிரி இருக்குது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணிருந்தா ஈவென்ட் வரதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணிருந்தா இதெல்லாம் வர போகுது அப்படி சொல்லி நான் வந்து கெத்தா அவங்க கிட்ட சொல்லிருப்பேன் ஆனா ஈவென்ட் போயிட்டு இருக்கறப்பவே கிஃப்ட் பண்ணி வீடியோ போடுறனா என்னத்த சொல்றது சரி எமோட் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இப்போ உங்ககிட்ட இத பத்தி எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான் நான் இத பத்தி நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றது ஆல்ரெடி எல்லாமே நீங்க பார்த்தது தான் அத வந்து நான் என்ன உங்களுக்கு புதுசா காட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் கரெக்டர் மாத்துவோம் கரெக்டர் மாத்திட்டு அந்த மோக்க ஃபுல் செட் எப்படி இருக்குன்னு பாப்போம் எடுக்காதவங்க காசு போட்டு என்ன மாதிரி நல்ல புள்ளையா டாப்அப்லாம் பண்ணாம இருக்கிறவங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மட்டும் பாத்துக்கங்க என்ன பண்றது இந்த வி பேட்ச் காசு போட்டு கடைசில பருத்தி மூட்டை தூக்க வேண்டியதா இருக்கு சரி வாங்க எப்போ இந்த பருத்தி மூட்டை தூக்குற வேலை நம்மள விட்டு போறது இல்ல ஃபுல் செட் எக்யூப் பண்ணுவோம் ஓகே இதுதான் வந்து ஈவென்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க மேக்ஸிமம் இத வாங்காதீங்க இதெல்லாம் வாங்கி ஒண்ணுத்துக்கு ப்ரோஜன் இல்ல செல்லி பைசா ப்ரோஜன் இல்ல அப்படின்றதுதான் எங்களோட மிகப்பெரிய அட்வைஸ் இதெல்லாம் வந்து வாங்கி என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்கின் குடுத்துறாங்க பெட்டுக்கு எங்க அந்த பறவை நானா தம்பி ஒரு சுத்தி அழைச்சிட்டு இருக்க ஆமா இல்ல உங்களுக்கு சோறு தண்ணி வச்சா பல வருஷம் அவசியம் இருந்தா ஸ்கின் எக்யூப் பண்ணிக்கோ அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அடுத்து அந்த கலெக்ஷன்ல போய் மீதி எல்லாம் வந்து பாத்துருவோம் மீதி என்னென்ன கொடுத்தானுங்க ஒரு என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பைக் ஸ்கின்னு இருக்கிற பைக் ஸ்கின்னே நல்லா இருக்கிறத விட இது எதுக்கு சரி சும்மாவாதி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் இது ஏதாவது ஈவெண்ட்டில் காசு போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க பேகு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை ம் நைபோல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் மேலெலாம் யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஸ்கேட் போர்டு சிம்பிளாக நம்ம அண்ணன் ஹரி பாஸ்கர் மாதிரி எதுக்கு அடுத்து பேராஷூட்டு அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஈவெண்ட்டையும் கொடுத்து எங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓபி 30 அப்படி கூடி சீக்கிரமே வந்து வரப்போகுது எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் வரப்போகுது என்னென்ன குளறுபடி ஆக போதோ தெரியல எல்லாத்துக்கும் ஆல் போ என்னவோ சொல்ல வந்தேனே இங்கிலீஷ் பேசுகிறதாக இதுதான் ரெடி ஃபார் ஃபேஸ் த ஆல் த கான்சிக்வன்சஸ் ஏதோ சொல்லி விட்டுறேன்னு நினைக்கிறேன் ஓகே அது ட்ரைலரில் வர கரும சட்டுக்கு வந்து தொலை மாட்டேன் இந்த எமோட்டு கால்லேருந்தே பசங்க வந்து போட்டு வெறுப்பேற்றிருந்தானுங்க என்னடா போடுறானுங்க இது ஒரு வேலை கேரக்டரோட எமோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காம விட்டா இப்போ அந்த ரீதி இது ஒரு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈவெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்ததுக்கு அப்புறம் தான் நானே செக் பண்ணேன் ஏன்னா வாங்குறவன் அதெல்லாம் செக் பண்ணுவோம் நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் எங்களோட சின்ன கைண்ட் அட்வைஸ் வேணாம் ஏன்னா வேணாம் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் உங்களோட அப்ப முடிச்சு ஊற்று தான் வாங்கினா வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு ரீசன் கரெக்டாக இருக்கணும் ரீசனபுளாக கரீனாக்கு தமிழ் தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஓவரா ஆடினது பாட்டு இரு எல்லாத்தையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்றாங்க இவன் பண்ணாலும் பண்ணுவான் கண்டிப்பாக இவன் பண்ணாலும் பண்ணுவான் அதனால நம்ம கொஞ்சம் உசாராகவே இருந்துக்கோ எவனும் நம்பக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது நான் என்னோட கடமையை சொல்லி விட்டேன் அவ்வளோதான் இவ்வளோதாங்க மொத்த கொடுத்தது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட எக்ஸ் யூடியூபர் ஸ்டார் இதுதான் இவர் இப்போ வாங்கின புது ஐடி இதுல கேக்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சுத்திட்டு இருக்காரு இவரை ஏன்டா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாரு கேட்டீங்கன்னா இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் ஒன்னு ரெண்டு கமெண்ட் வந்திருக்கு வாட் ஹேப்பன் டு ஸ்டார்க்கு ஸ்டார்க்கு எங்க வருவானா மாட்டானா பாட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் கூடிய சீரமே அந்த பாட்டை வச்சே சொல்ல வர்றேன் நானும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணி கார்த்திக் பார்த்தேன் அது ஒன்னும் கேரமா தெரியல கரும அவன் தான் அவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த எமோட் எங்கடா கொடுத்தாங்க ராசா அந்த எமோட் காலேருந்து பார்த்தேன் எனக்கு இப்போ தான் கொடுத்தாங்க எனக்கு
முன்னாடியே பசங்க எக்யூப் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஆவச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டது அவன் தான் சொன்னா போய் இப்போ ஈவெண்ட்டை பாடுறான் முதல்ல. இதெல்லாம் ஈவெண்ட்டை ரெகுலராக பார்க்குற பாட்டுக்கு தெரியும், உனக்கு எங்கன்னு தெரியும் போது முதல்ல அந்த மோக்கோ ஈவெண்ட் ரீபர்த் ஈவெண்ட்ல போய் பாரு எல்லா கருமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் உள்ள போனா இங்க கிடக்குது எல்லாமே ஆல் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வரப்போற ஈவெண்ட்னு சொல்லிட்டான் வந்த உடனே நினைச்சேன். அதுக்கப்புறம் எப்படியோ பைப்புள்ள கிட்ட கேட்டுதான் வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் நேரத்துக்கு ஒரு பெரிய சம்பவாயிட்டு இருக்கோம். எல்லாமே கொடுத்துருவானுங்க, ஆனால் அந்த கோடாரி மட்டும் நம்ம கொடுக்கவே இல்லையே. இதை வாங்கின மாதிரி நான் இல்லையா ஒய்யோயோ நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிட்டு போனா கோழி போட்டு நம்மளை ஏமாத்திரானுங்க. பருத்தி மூட்டை தூக்குறதுலேயே கொடுத்ததே லேட்டு, இதில் இது வேறையாடா. சரி புரியுது எல்லாத்தையும் உனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இன்னத்தையும் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கோம். சரி இருந்தாலும் அந்த கோடாரி நான் வாங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது தெரியும் அன்நெசரி வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத உங்களுக்கு வீடியோ தான், இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி மூட்டை தூக்கியிருக்கோம். உங்களுக்கு இந்த பருத்தி மூட்டை பிடிச்சிருந்தா ஒரு லைக் குத்துட்டு ஷேர்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துடும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கேயும் தப்பிச்சு வர முடியாது. அவ்வளோதான் இந்த மாதிரி ஒன்று விஷயம் அவ்வளோதான் வந்துட்டு ஒன்று கலப்படையே பேக் டு பேக் சிமே வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வேணா இந்த வீடியோ இப்படி வச்சுக்கலாம், விஆர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போகிறதுக்கு இந்த வீடியோ போட்டு விஆர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆச்சாமே போய் ஒரு பரவாயில்லையே பாருங்கப்பா இந்த கேமு இந்த யூடியூப்பு இந்த சோஷியல் மீடியா தான் அதெல்லாம் வந்து எப்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அப்போ மட்டும் வாங்க. ஓகே அவ்வளோதான் காய்ஸ், இந்த மாதிரி பருத்தி மூட்டை தூக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஹெட்சாட் அரி. நாங்கள் ப்ரோ பாட்டு பாலா. ஓகேவா, ஐ லவ் யூ மை காய்ஸ்.